நான்கு வளத்துடன். அதாவது யார் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவல் இது. இது வந்து ஒரு ஜாதகம் போட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் தரேன். முக்கியமான கிரகங்கள் யாருன்னா நம்ம ராகுதா பார்க்கணும், அப்புறம் ஏஎல்பிக்கு இரண்டாம் அதிபதி தனம், அதாவது இரண்டாம் ஏஎல்பிக்கு இரண்டாம் அதிபதினா வருவாயை கொடுப்பது, அதனால நம்ம ஏஎல்பிக்கு இரண்டாம் அதிபதி பார்க்கணும். அது அந்த அதிபதியை பார்த்துட்டு ராகு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். ராகு வந்து இவங்களுக்கு 11 இருந்தார், அதாவது இவங்களுடைய ஜென்ம லக்னம் விருச்சிக லக்னம். இவங்களுக்கு வந்து ஏஎல்பி வந்து ரிஷப லக்னமாக போயிட்டுருக்கு. இவங்களுடைய ஜென்ம லக்னம் விருச்சிக லக்னம், இவங்களுக்கு ஏஎல்பி ரிஷப லக்னமாக போயிட்டுருக்கு. அதில் ரோகிணி ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்குது. அவங்களுடைய சந்திரன் இங்கே தான் இருந்தார், நாலாம் இடத்துல தான் இருந்தார். அவங்களுடைய சந்திரன் இங்கே தான் இருந்தார். அப்போ நம்ம சந்திரன் நம்ம இப்போ பார்க்க வேண்டியதில்லை, நம்ம பார்க்க வேண்டியது ராகு தான் பார்க்கணும். ராகு ஏஎல்பிக்கு 11 இருக்கார். அப்போ 11 என்னென்னா அவங்களுடைய இது, அதாவது தனலாபம், அபிலாசை, அதாவது வருமானம், அதாவது என்ன சொல்கிறது, லாபாதிபதி 11. அந்த லாபாதிபதி ராகு வந்து 11 இருந்ததுனால அவர் வாங்கி சாரநாதன் பார்த்திங்கன்னா ரேவதி. அந்த புதன் எங்கே இருந்தாருன்னா இங்கேயே இருந்தார், அதாவது ஏஎஸ்பிக்கு 2 இருந்தார். அதனால் நான் இவருக்கு என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணார் அந்த இந்த ஷேர் மார்க்கெட்டில். ஷேர் மார்க்கெட்டில் வந்து 10 லட்சம் ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணார். 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து அவருக்கு வந்து போட்டு அவர் வந்து இந்த இது ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அவர் எடுத்த லாபம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 லட்சம் ரூபா மொத்தம் வந்துச்சு. அதாவது 15 லட்சம் ரூபா லாபம் வந்தது. அதனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுக்கு காரணம் என்னென்னா, ராகு 11 இருக்கார், அவர் வாங்கிய சாரம் வந்து ரேவதி, அவர் வந்து புதன் எங்கே இருக்காருன்னா ஏஎல்பிக்கு 2 இருக்கிறார். ஏஎல்பிக்கு 2 இருக்கும்போது அவருக்கு, ஏஎல்பிக்கு 2 புதன் இருக்கும்போது அவருக்கு வந்து தனம் வருவாய் உண்டாகும். அதனால் அவருக்கு வந்து ஆசை நிறைவேறி, 11 இருக்கிறதுனால ஆசை நிறைவேறி அவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து குறைஞ்சது 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 15 லட்சம் ரூபா லாபம் எடுத்து மொத்தம் 25 லட்சம் ரூபாய் லாபம் எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கள்கிட்ட வந்து சொன்னார். அப்பிறந்து இந்த வாடிக்கையாளர் எங்கள்கிட்ட சர்வதேச வாடிக்கையாளர் ஆகிட்டாங்க. எப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுற கலர் ட்ரெஸ்ஸுலேருந்து, கார் வாங்கினாருன்னா என்ன கலர் வாங்கலாம், என்ன கலர் வாங்கலாம், என்ன நம்பர் வாங்கலாம் அப்படின்னுலாம் அவர் கேட்பார். அதனுடைய விஷயமெல்லாம் நம்மகிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொன்றா செய்வார். ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுனா ஜெயிக்கும், லாபம் கிடைக்கும். நன்றி.